அடுத்த பாடலை பாடுவதற்கு மேனகா சேஷகுமார். என்ன பாட்டு தெரியுமா? ஆடலுடன் பாடலே. இவர் ஏன் இந்த பாட்டு தேர்ந்தெடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க பாடுவாங்க, அப்புறம் ஆடுவாங்க. அவங்க பரதநாட்டியம் சொல்லித்தர ஆசிரியரும் கூட. அதனால ஆடல் பாடல் வல்லவர் அப்படிங்கிறதுனால ஆடலுடன் பாடலை கேட்டு அப்படிங்கிற பாடலை பாட வராங்க. வாங்க மேனகா சேஷகுமார், உங்களுடைய அழகான குரலில் அந்த பாடலை கொடுங்க. ஆலங்குடி சோம் அவர்களுடைய அற்புதமான வரிகளை கேட்டுவோம். நன்றி ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் மேனகா சேஷகுமார். இன்று நான் பாட இருப்பது ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம்ங்கிற பாடல். இந்த பாடலுடைய காணொலிய பாத்தீங்கன்னா, இதுல எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாங்க்ரா நடனம் ஆடியிருப்பாரு. பாங்க்ராங்கிறது இந்தியால இருக்கிற பஞ்சாப்ன்ற ஒரு மாநிலத்துடைய பாரம்பரிய நடனம். இந்த நடனத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு துள்ளலான இசை இருக்கணும் இல்லையா, அதனால வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அதுக்கு இசை அமைச்சிருக்காரு. அத சிந்து பைரவின்ற ராகத்துல அமைச்சிருக்காரு. இந்த சிந்து பைரவி ராகத்துடைய தொன்மைய பார்த்தோம்னா, இது மிடில் ஈஸ்ட்ல இருந்து உருவான ஒரு ராகம்னு சொல்றாங்க. அதாவது அக்பருடைய அரண்மனையில் தான்செங் அப்படின்ற ஒரு இசை கலைஞர் அவர் உருவாக்குன ராகம் இந்த சிந்து பைரவின்ற ராகம். இந்த ராகம் ஆக பாத்தீங்கன்னா, அவர் அறிமுகம் மட்டும் படுத்தல, பிரபல்யமும் படுத்தியிருக்காரு. அதாவது என்ன சொல்றது, இந்த ஹிந்துஸ்தானி இசையிலிருந்து கடத்தி கொண்டு வந்த ஒரு ராகம் சிந்து பைரவி ராகம். இப்ப பாத்தீங்கன்னா திரை இசையில ஆயிரக்கணக்கான பாடல்கள் சிந்து பைரவி ராகத்துல உண்டு. குறிப்பா நம்ம சிந்து பைரவின்னு சொல்லும் போதே நமக்கு வந்து இந்த சிந்து பைரவின்ற திரைப்படம் ஞாபகம் வரும் இல்லையா. அந்த சிந்து பைரவின்ற திரைப்படத்துல, நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை, அந்த பாடல் இதே ராகத்துலதான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பாடல்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு, உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா, காற்றினிலே வரும் கீதம், இந்த மாதிரி நிறைய பாடல்கள் சிந்து பைரவில இருக்கு. இப்போ இந்த ஆடலுடன் பாடலை கேட்டுன்ற பாடல கேட்போம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை தடுமாற, தென்னையில நீரின் பதமாக ஒன்று நான் தரவாயுதமாக. ஆ ஆஹோய். கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை தடுமாற, தென்னையில நீரின் பதமாக ஒன்று நான் தரவாயுதமாக. ஆய். செங்கனியில் தலைவன் பசியார, தின்ற இடம் தேனில் சுவையூற, பங்கு பெற வரவா துணையாக. ஆ செங்கனியில் தலைவன் பசியார, தின்ற இடம் தேனில் சுவையூற, பங்கு பெற வரவா துணையாக. ஆய். மன ஊஞ்சலின் மீது பூமழை தூவிட உரியவன் நீதானே. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். கல்லிருக்கும் மலரே வளைந்தாடு,
கலைப்பாறையின் மடியில் இடம் போடு, உள்ளிருக்கும் நினைவில் உறவாடு, உலகையே மறந்து விளையாடு. கல்லிருக்கும் மலரே வளைந்தாடு, கலைப்பார மடியில் இடம் போடு, உள்ளிருக்கும் நினைவில் உறவாடு, உலகையே மறந்து விளையாடு. விம்மி வரும் அழகில் நடை போடு, வந்திருக்கும் மனதை எடை போடு, வேண்டியதை பெறலாம் துணிவோடு. விம்மி வரும் அழகில் நடை போடு, வந்திருக்கும் மனதை எடை போடு, வேண்டியதை பெறலாம் துணிவோடு. உன் பாதையிலே நான் ஊர்வலம் வருவேன், புதுமையை நீ பாடு. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். நன்றி ஐயா. நன்றி. இந்த பாட்டுலகத்துல மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அவங்க ரெண்டு பேரும் பாடி, ஆண் குரலையும் பெண் குரலையும் நீங்களே பாடி ரொம்ப ரொம்ப அழகாக அதை கொடுத்தீங்க. ஆனா பாக்குறோம் சிந்து பைரவி ராகத்தை பத்தியும் சொன்னீங்க, அந்த ராகம் வந்து எப்படி எப்படி தமிழ் திரையுலகத்துல இருக்கு, எந்தெந்த பாடல்கள், அது அதனுடைய வரலாறு என்ன, இதையெல்லாம் நீங்க சொன்ன போது ரொம்ப தகவல்கள் நம்ம கேட்பவருக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. ரொம்ப ஒரு அழகான காதல் உணர்வுகளை வெளிக்காட்டக்கூடிய மலரிலும் மல்லிது காதல், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவத காதல், அந்த காதல் கூட அழகாக சொல்லணும். கவிஞனுக்கு என்ன வேலை அப்படின்னா சொல்றத இலைமறை காயா சொல்லணும், பச்சையும் கொச்சையுமா சொல்றதுக்கு பேர் கவிஞன் தேவையில்லை, அது யாரோ செய்வான். ஆக சில விஷயங்களை இதை வந்து பொதுவெளியில் பேசுவதை விட தனிமையில இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தா அத்தனை அற்புதமானது. இலைமறை காயாக சில விஷயங்களை அவர் சொல்லியிருப்பார். டப்பாங்குத்து பாடல் தானே தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் சொல்லுவார், ஆமா மனிதன் ஆதி மனிதனாக இருந்த காலத்துல ஒரு பின்னாட்கள்ல டப்பா அதை குத்தி பாட தொடங்கின காலத்துல தான் டப்பா குத்து வந்தது, அதனால டப்பா குத்தி எங்களுக்கு தான் அப்படிம்பாரு. அந்த மாதிரி அது ஒரு துள்ள லீசை, அதை ரொம்ப அழகாக நீங்க கொடுத்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எப்போதும் மேனகா அவர்கள் எல்லா வகையிலையும் நம்முடைய இலக்கிய இசையரங்கத்துக்கு உதவக்கூடியவராகவும் இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்த்தும் வணக்கமும் உரியதாகிறது.